நண்பர்களே, அமேசானில் வந்து ஒரு செல்ஃபி ஸ்டிக் ஆர்டர் போட்டிருந்தேன். செல்ஃபி ஸ்டிக் வித்து வந்து ட்ரைபேட் ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரிக்க ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்து அவ்வளோ பெரிய அட்டைப்பட்டியில் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா கொரியர் சார்ஜோடு சேர்த்து 2200 ரூபா வந்துச்சு. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ ஓப்பன் பண்ணுவோம், கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ இந்த இதை வந்து எடுத்து ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து உள்ளே ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன்னாக்கா செல்ஃபி ஸ்டிக். ஸோ உள்ளே வந்து ஒன்றும் இல்லை, பெல்லு தான் இருக்குது. செல்ஃபி ஸ்டிக் இது தான். நம்ம பைக்கில் இருக்க பெட்டி இருக்குது இல்லையா, வண்டியில் இருக்க பெட்டிக்கிலே போட்டுக்கலாம். இந்த செல்ஃபி ஸ்டிக் வித்து கிளை ட்ரைபேட் ஸ்டாண்டு. ஸோ இது வேணுங்கிறதுக்காக அப்படி போட்டிருந்தேன். அதுதான் வந்து இப்படி வந்திருக்குது. இது யாருக்கு உபயோகப்படும் நினைக்கிறீங்களோ பாருங்கள். பிடிச்சிருந்தனாக்கா நீங்களும் விருப்பப்பட்டால் வாங்க. இந்த மாதிரி 4 லக் இருக்கும். நார்மலாக ட்ரைபேட் ஸ்டாண்டில் வந்து 3 லக் இருக்கும், இது 4 இருக்கும். இது கொஞ்சம் அலுமினியம் மவுண்டிங்கு. இதில் வந்து கேமரா அந்த மாதிரிலாம் மாட்டிக்கிறது யூஸாக இருக்கும். 2 இருக்குது இதில் வந்து போட்டு வந்து இருக்கு. இதில் ஒன்று இருக்கும், இதே மாட்டிக்கலாம். அதில் ஃபோன் ஸ்டாண்டு இருக்கும், இதில் ஃபோன் ஸ்டாண்டு வரும், இங்கே வந்து இந்த மாதிரி வரும், லைட்டு எதாவது மாட்டிக்கலாம். ஸோ அதுக்காக இது எடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி இருக்குன்ட்டு சொல்லிட்டு. இந்த பெட்டி வந்து எம்டி. ஸோ இதை நம்ம எடுத்து தூர வச்சிடலாம். ட்ரைபேட் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணுவோமா? இது வந்து அப்படியே ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்படி ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ என்ன இருக்குது, ஒரு சார்ஜ் கேபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்தாக்கில் அவ்வளோதான். இந்த ட்ரைபேடு இதுக்குள்ளே இருக்குது. ஸோ என்ன இருக்குது ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். அப்படின்னு போட்டு எடுக்கிறோம் இல்லையா. ஓகே, இவ்வளோதாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரைபேடாக தான் இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு வீடியோ எடுக்க வைக்க ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு ஃபோன் மாட்டிக்கலாம். அதில் ஃபோன் இப்படி மாட்டிக்கலாம். ஃபோன் மாட்டிக்கலாம். அதை ஓப்பன் பண்ணாக்க ஃபோன் மாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் ஸோ இது வந்து 360 டிகிரிஸும் சுற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஆக்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஃபோன் நீங்கள் மாட்டினாலும் பேக்ரவுண்டில் சில நேரம் வெளிச்சம் இருக்காது. ஸோ அதுக்கு லைட்டு மாட்டுறக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி லெக்கை ஓப்பன் வச்சோம்னாக்கா வந்துடும். வீடியோ ஏன் தெரியல ஷேடோ வருது. லைட்டிங் வந்து வீடியோ பக்கத்தில் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஷேடோ வரும். இதை வந்து ஹைட் வந்து 5 அடிக்கு இப்படி ஏற்றிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் டேபிளில் வச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபோனுகளை மாட்டிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபோனோட கெப்பாசிட்டி அவ்வளோ தான், அதனால தான் வீடியோ ரொம்ப ஷேடோ வருது. ஓகே, இப்போ அனைத்தும் கரெக்டாகிடுச்சு. இந்த மாதிரி வச்சுக்கலாம். 4 லக் இருக்கும் கீழே. ஸோ 4 லக் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். கீழே வந்து மெட்டல் பாடி இருக்குது வச்சுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 360 டிகிரினு சுற்றிக்கலாம். இதில் ஒரு ப்ளூடூத் ரிமோட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு நீங்கள் உங்களோட லைட்டிங்ஸ் எதாவது மாட்டோம்னா மாட்டிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் ஃபோன் மாட்டிக்கிறதுனால இதில் லைட்டிங்ஸ் எதுவும் வச்சிங்கனாக்க நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு ட்ரைபேடு, 4 லெக் இருக்குது ட்ரைபேடு. இதை நான் அமேசானில் வாங்கினேன். இது யாரும் வாங்கன்னு நினச்சிங்கனாக்கா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். விருப்பம் இருந்தவங்க செலக்ட் பண்ணுங்கள். ஆனால் அது கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் எனக்கு வந்து நான் பிளாஸ்டிக் ட்ரைபேடெலாம் வாங்கி நிறையா உடஞ்சி போச்சு. அதனால் எனக்கு பிளாஸ்டிக் ட்ரைபேட் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது வந்து கொஞ்சம் மெட்டாலிக்கு, கொஞ்சம் கூட கொஞ்ச நாள் லைஃப் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதுக்காக இதை வாங்கியிருக்கிறேன். அந்த ப்ளூடூத் ரிமோட் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக அது சார்ஜ் கேபிளும் கொடுத்துருக்காங்க. ரிமோட்டும் வந்து பேட்டரி கிடையாது. சார்ஜ் அதாவது எப்படி சொல்கிறது, சில நேரம் பேட்டரி இருக்கும், அந்த பேட்டரியை வந்து நம்ம இது பண்ண தூர போட்டுருவோம். இது சார்ஜ் டைப் தான், ப்ளூடூத் ரிமோட் இதில் இருக்க எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ட்ரைபேட் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு தெரில. பிடிச்சிருக்கிறவங்க விருப்பப்பட்டவங்க வாங்குங்க. இந்த ட்ரைபேட் வச்சு வீடியோ எடுத்து பார்ப்போம், நல்லாயிருக்குமா இல்லையா அப்படிங்கிறத எடுத்தால் தான் தெரியும். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த ட்ரைபேட் வாங்கியிருக்கிறோம்.